மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டிலேருந்தே கேட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணி ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444-9-9-4-4. இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த சந்தேகத்துக்கும் பதிலளிக்கிறதுக்காக ஆரோக்கிய வைத்தியசாலையில் டாக்டர் முத்துலட்சுமி வந்திருக்காங்க. அவங்களை ஃபஸ்ட் நிகழ்ச்சி வெல்கம் பண்ணலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆரோக்கியம் சார்ந்த டாப்பிக்கோடு தான் நிகழ்ச்சி தொடங்கிட்டு இருக்கும். அந்த வகையில் மூட்டு வலிகள் பற்றி நம்ம நிகழ்ச்சியில் அதிகப்படியாக டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதற்கு என்னென்ன மூலிகைகள் சாப்பிடலாம், என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனால் ஜென்ரலாக மூட்டு வலி வரத்துக்கு அடிப்படையான காரணம் என்னவாக இருக்கும் மேம்? இப்போ பார்த்தோன்னா மூட்டு வலின்னு பார்த்தோன்னா நம்முடைய ரெண்டு மூட்டுக்கு இடையில் நரம்பானாலும் சரி, அதோட எலும்பு பகுதிகளில் தசை நார் பகுதிகள் நார்மலாகவே ஏங்குற சக்திகள் வந்து நம்மளுடைய உள் உறுப்புகளாக தான் செயல்படுறது. இப்போ நம்மளுடைய கல்லீரலில் ஏதாவது ஏக்கம் கம்மியாகும் போது மூட்டில் வலிகள் வர்றதற்கு வாய்ப்புகள் அதிகம். நம் வலிகள் வந்து வெளியில் தான் இருக்குன்னு நினைக்கிறது வந்து ஒரு தப்பான ஒரு விஷயம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகலைன்னா அது வந்து நமக்கு வந்து செரிமான கோளாறு மலச்சிக்கல் பிரச்சனை மாறுது. இதை தாண்டி நமக்கு வந்து கல்லீரல் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த மோஸ்ட்லி இந்த மூணு பேசிக் வந்து ஒரு மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமாக உடல் பருமன் அதிகமாக இருக்கும்போது அவங்க ரெண்டு மூட்டுக்கு தான் அவங்களுடைய வெயிட் பியரிங் அதிகமாக வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு மூட்டுகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். முன்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு அப்புறம் தான் வந்து மூட்டு வலிகள் வந்து சாதாரணமாக இருந்து, இப்போது பார்த்தீங்கன்னா 30 வயதுலேருந்து மூட்டு வலிகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா உணவு முறைகளை அவங்க ப்ராப்பராக வந்து கால்சியம் உணவுகள் அவங்க எடுக்கிறது கிடையாது. அவங்களுடைய உணவு முறை எல்லாமே வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால அவங்க உடம்பில் தேவையான ஊட்டச்சத்துக்கள் உடம்பில் இல்லை, விட்டமின் டி டெஃபிஷியன்சியாக இருக்கும், ப்ராப்பர் அவங்களுக்கு இரத்த ஓட்டங்கள் இருக்கா, இரத்த நாணங்கள் எல்லாமே செயல்பாடுகள் கம்மியாக இருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வாழ்வியல் முறை இல்லை, எக்ஸசைஸ் எல்லாம் கம்மியாக இருக்கும். கண்டிப்பாக மூட்டு வலி வராமல் இருக்கணும்னா எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். தினமும் ஒரு 1.5 மணி நேரமாவது நடந்தால் அவங்களுக்கு அந்த ரெண்டு மூட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த இரத்த ஓட்டங்களாலும் சரி, அந்த நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளானாலும் சரி, காலுக்கு போகிற எல்லா நரம்புகளும் நல்ல ஆக்டிவ் ப்ராசஸில் இருக்கும். ஸோ காலுக்கு எவ்வளோத்துக்கு நம்ம வந்து ஒர்க் அவுட் கொடுக்குறோமோ அவ்வளோ நல்ல விஷயம் மூட்டு வலி வர முன்னாடி. பட் மூட்டு வலி வந்துடுச்சுன்னா அது எதனால அந்த மூட்டு வலி வருதுன்னு நம்ம முதல்ல வந்து ஆராய்ச்சி பண்ணணும். சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு தேய்மானம் 40 வயதிற்கு வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த தேய்மானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாயிண்ட்டுக்கு இடையில் அதோடய திறமை வந்து கம்மியாகும் போது ரெண்டு எலும்பும் உரசுறதுனால வர்றது தான் இந்த மூட்டு வலி. அது நம்ம வந்து நேச்சுரலாக நம்மளோட மூலிகை சப்ளிமெண்டேஷனால் பண்ணும்போது அங்கே வந்து நம்மளுடைய மூலிகைகள் இரத்த ஓட்டத்தை கொடுக்குது, கால்சியம் சத்து கொடுக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து கால் வலிகள் இல்லாமல் குதிகால் வர வலிகள் எல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம். சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் யூரிக் ஆசிட் லெவல் அதிகமாக இருந்தாலும் மூட்டு வலிகள் அதிகமாக இருக்கும். சிலவங்களுக்கு முதுகு தண்டு வடத்தில் வலிகள் இருந்தாலும் அந்த வலிகள் வந்து மூட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ மூட்டு வலினா மூட்டு தேய்மானம் மட்டும் கிடையாது, உள் வீக்கங்கள் அதிகமாக இருந்தாலும் லிகமெண்டியர்ன்னு சொல்லுவோம் அங்கே வந்து ஜவ் விலகுதல், ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் மூட்டு வலிதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த ஜவ் விலகுதல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூலிகை மருந்து 1 மாத காலம் எடுக்கும்போது நேச்சுரலாகவே நமக்கு அந்த மெடிசின் சப்ளிமெண்ட் அதிகமாக அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மூட்டுக்கு இடையில கொடுக்குற சப்ளிமெண்ட்டு கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூட்டுக்கு இடையில ஒரு சப்போர்ட் இல்லாமல் நம்மளால் வந்து நடக்கவோ ஒரு மூவ்மெண்ட்டோ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா 9 மூட்டுகள் இருக்குது கால் மூட்டை தவிர. ஸோ கால் மூட்டுக்கு நமக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குதோ அதே மாதிரி நம்ம கை மூட்டு ஷோல்டர் ஜாயின் எல்லாத்துக்கும் நமக்கு வந்து தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ ஒரு வலி எங்கே இருக்குது, அது எதனால வருதுன்னு அதை பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக நம்ம அந்த பிரச்சனையை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து கண்டினியூஸாக அந்த வலியை நம்ம தாங்கிக்கிட்டோம், ஜஸ்ட்டு அந்த ஒரு பெயின் கில்லர் போட்டு நம்ம சப்ரஸ் பண்ணிட்டே இருந்தோன்னா கூட கொஞ்சம் நம்ம வந்து நம்மளோட நோயை வந்து நம்ம அதிகப்படுத்துகிறோம் தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஸோ எதனால வருதுன்னு பார்த்து எதனால் உள் உறுப்புகள் செயல்பாடுகள் கம்மியாக இருக்குன்னா அதுக்கு ஏற்ற உள் மருந்துகள் எடுக்கும்போது அவங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் சரியாக இருக்கும், எலிமினேஷன் கரெக்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட் இந்த பிரச்சனைக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் மிக முக்கிய காரணமாக இருக்குது. ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனை நம்ம சரி பண்ணால் மூட்டு வலி வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகே. வென் பொதுவாக மூட்டு வலிகள் வருதுன்னா வெறும் மாத்திரைகள் மட்டும் எடுத்துப்பாங்க, வலி நமக்கு குறைஞ்சா போதும், வலி குறையிறது மட்டும் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது, அதை தாண்டி நம்ம ஆரோக்கியமான வாழ்வுக்குள்ள வர்றது தான் ஒரு அடிப்படையான விஷயமா இருக்கும் டாக்டர் சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி மூட்டு வலிகள் பற்றி பேசி தெரிஞ்சுட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன?
ஹலோ அம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க. டிவி பார்த்து பேச வேண்டாம், போன்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் மேரிமா. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? அம்மா, நீங்க எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் போன் நம்பர் கொடுத்தேன், 9840. ஓகேம்மா, நீங்க டிவி பார்த்து பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்த்து பேசாதீங்கம்மா. யார் வந்து குறைச்சிட்டம்மா? ஓகே, இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் வந்து குறைச்சிட்டேன். இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஆ சரி சரி. அம்மா, நீங்க டிவி பார்த்தாம பேசிட்டு இருக்கீங்க. திரும்ப திரும்ப டிவி பார்த்து பேசுனீங்கன்னா நீங்க கேட்கக்கூடிய கேள்வியும் தெளிவா இருக்காது. எனக்கு நான் சுகர் பேஷண்ட்மா. ஆ, உங்க வயசுமா? ஆ, உங்க வயசு என்னம்மா? ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது உங்களோட டிவி சத்தத்தை குறைச்சிட்டு பேசுங்க, இல்லை டிவி பார்த்து பேசாதீங்க. ஏன்னா நீங்க டிவி பார்த்து பேசுனீங்கன்னா நீங்க கேட்கற கேள்வி டாக்டருக்கு தெளிவா புரியாது, அதே போல டாக்டர் சொல்லக்கூடிய பதிலும் உங்களுக்கு வந்து தெளிவா வந்து சேராது. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் குணசுந்தரி மேடம், கடலூர் மாவட்டம் கொடுக்கன்பாளையத்துல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்போ யாருக்காக குணசுந்தரி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கே தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? வயசு 43 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? சரி மேடம், சொல்லுங்கம்மா. வணக்கம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. கால் வலி மேடம். சரிங்க. கீழே இந்த இது சொல்லுவாங்கல்ல மேடம், கால்ல இருந்து மேல அந்த கண்ட சதை ஒன்னு இருக்கும்ல மேடம்? ஆமாமா, சொல்லுங்க. அந்த இடத்துல ஒரு மாதிரி விறுவிறுன்னு இழுக்குது மேடம், 2 வாரமா. சரிங்க, உங்க வயது எத்தனைமா? 43 மேடம். சரிங்க. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம், பிபி ஏதாவது இருக்காமா? அதெல்லாம் இல்ல மேடம். சரிங்கம்மா, சரிங்க. கால் வலி வந்து குதிகால் வரைக்கும் வருதாம்மா? குதிகால் வரைக்கும் இல்ல மேடம், அதுக்கு மேல தான் மேடம். மேல தான் இருக்குது. உங்களுக்கு செரிமான பிரச்சனை, மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். சரிங்கம்மா. இது எதனால இருக்கலாம்னா, உங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் கம்மியா இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாமா? அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு உணவு முறையில நீங்க ப்ராப்பரா வந்து நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் எடுத்துட்டு வாங்க, நல்ல கால்சியம் சத்து உணவுகள். ஏன்னா நீங்க அந்த மாதிரி மூலிகைகள் எடுக்கும் போதுதான் உங்களுக்கு இன்டர்னலா ரத்த ஓட்டங்கள் கிடைக்கும், உங்களுக்கு ப்ராப்பர் எலிமினேஷன் இருக்கும். இருந்தாதான் உங்களுக்கு இந்த மாதிரி விறுவிறுன்னு பிடிக்கிறது, குதிக்கால்க்கு மேல இருக்கிற வலிகள் எல்லாமே இருக்கிற காரணம் அதனாலதான், அதோட பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகிறதுனால தான். இதுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, மூலிகை இல்லை, தொட்டாசினிக்கு மூலிகை இருக்குமா, அதோட மூலிகையை நல்லா நீங்க வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா நிழல உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அந்த பவுடரை வந்து பாத்தீங்கன்னா கடுகெண்ணெயில மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எங்க அந்த விறுவிறுப்பா இருக்குது, அந்த வலிகள் அதிகமா இருக்கிறோ அந்த இடத்துல நீங்க வந்து மார்னிங் ஒரு 1 ஹவர் போட்டுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து சுடுதண்ணில நல்லா ஒத்தளம் கொடுங்க, வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுமா. ஆனாலும் நீங்க வந்து உள் மருந்துகள் சாப்பிடும் போதுதான் எதனால இந்த பிரச்சனை இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மருந்து எடுக்கும் போது முழுமையா குணமடையும். உங்க ஊர் கடலூருக்கு நாங்க ஒவ்வொரு மாதம் வரோம்மா, நீங்க போன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க, ஒன்ஸ் நேர்ல வந்து பாருங்க. சில நேரம் வாயு பிரச்சனையாலையும் இந்த மாதிரி இருக்கலாமா, ஒன்ஸ் நேர்ல வந்து பாருங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம், வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்கம்மா? மேடம், என் பேர் கலாவதி மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க கலாவதி? திருப்பத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம், வேலூர் மாவட்டம். ஓகே, இப்ப யாருக்காக கலாவதி கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு என்னமா? 57 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாமா மேடம்? வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், என் கால் வந்து முட்டி வலி ரொம்ப நாளா இருக்கு மேடம், கால் நடக்க முடியலங்க. சரிங்க, உடல் சோர்வுனால இந்த மாதிரி வலிகள் இருக்கலாமா? காலை மடக்க முடியலங்க மேடம். ஓ சரிங்க. இங்க இது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வேலூருக்கு வர்றோம்மா, நீங்க ஒன்ஸ் நேர்ல வந்து பாருங்க. ஏன்னா சில நேரம் வந்து பாத்தீங்கன்னா தேய்மானங்கள்னாலையும் இந்த மாதிரி இருக்கலாம், உள் வீக்கங்கள்னாலையும் இந்த மாதிரி இருக்கலாமா. ஸோ ஒன்ஸ் நேர்ல வந்து பார்க்கும்போது நீங்க எதனால இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏத்த நீங்க மூலிகை மருந்து எடுக்கும் போது 1 மாதம் காலத்துல உங்களுக்கு முழுமையா குணமடையும். இப்போது ரொம்ப உங்களுக்கு கால் மடக்க முடியல, ரொம்ப வலிகள் அதிகமா இருக்குன்னா வாதம் மடக்கி மூலிகை இருக்குமா, அந்த மூலிகை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அது கூட வந்து 2 ஸ்பூன் வேப்பெண்ணெயில் அந்த வாதம் மடக்கி மூலிகையை நல்லா வதக்கிக்கிட்டு அதை நல்லா நீங்கள் வந்து ஒரு
காட்டன் துணியில் பொட்டலை மாதிரி கட்டி நல்லா வந்து நீங்கள் ஒத்தளம் கொடுங்கம்மா. எங்கே வலிகள் அதிகமாக இருக்கோ மூட்டு பகுதிகள் எல்லாருக்குமே உங்களுக்கு வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும்மா. உங்களுக்கு எப்பேற்பட்ட வலியாக இருந்தாலும் இந்த மூலிகை போடும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரம் ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு மூட்டு வலிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். மூட்டு வலி சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. இப்போ மூட்டு வலின்னு எடுத்துக்கும் போது வந்துட்டு அதற்கு கழிவுகள் ஒழுங்காக வெளியே போகணும், சீரான செரிமானம் இருக்கணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது தாண்டி ஒரு சிலருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஸோ ஆக்சிடென்ட் ஆகிட்ட பிறகு மூட்டு வலிகள் தொடர்ச்சியாக இருக்குது. அதற்கான விஷயங்கள் அங்கே பண்ணிட்ட பிறகு மூட்டு வலிகள் இருக்குன்றப்போ அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணலாம்? இப்போ அவங்களுக்கு வந்து அந்த லிகமெண்ட் டியர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் வந்து கால்சியம் சப்ளிமெண்டேஷன் அவங்க உணவு முறையில் இருக்காது. ஜஸ்ட் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அதை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா அந்த முடக்கத்தான் மூலிகை வந்து இன்டர்னலாக அவங்க வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது அது அவங்களுக்கு உடம்பு வந்து டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளில எடுத்துருக்கும். அந்த மூட்டில் இருக்கிற அந்த லிகமெண்ட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மூலிகையில் வந்து இந்த வாதம் அடக்கி மூலிகை, துத்தி மூலிகை, துத்தி மூலிகை இந்த மாதிரி லிகமெண்ட் டியர் ஜவ் விலகுதல் பிரச்சனைக்கு வந்து நல்லா அந்த இலையை அரைத்து அது கூட கடுகெண்ணை மிக்ஸ் பண்ணி அந்த வலிகள் இருக்கிற இடம் அந்த லிகமெண்ட் டியர் இருக்கிற ப்ராப்ளம் மூட்டுக்கு நடுவில் அப்ளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா நாள்பட்ட வலிகள் ஆனாலும் சரியாயிடும். ஒரு 41 நாட்களில் கண்டினியூஸாக போட்டுட்டு வரும்போது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வீட்டில் ஃபாலோ பண்ணும்போது இன்டர்னல் அப்சார்ப்ஷன் எல்லாமே அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக நடக்கும். ஸோ நம்மளுடைய மூட்டு வலிக்கு வந்து உணவு முறை ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த உணவு முறையில் நம்ம வந்து ப்ராப்பராக 3 வேளை நல்ல தண்ணி ஆகாரங்கள் நிறைய மூலிகைகளாக எடுக்கும்போது நமக்கு ப்ராப்பராக வந்து டைஜஷன் கிடைக்கும். நம்ம வாய் நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து நமக்கு வந்து மலம் போகிறது வரைக்கும் ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்கணும்னா நம்ம செரிமான ஆகிற உணவுகள் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம ப்ராப்பர் டயட் வேணும்னா மூலிகைகள் அதிகமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஓகே மேம், தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்கம்மா. உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? நான் சேலம் மாவட்டம் கெங்கோலிலிருந்து பேசுகிறேன் மேம். பேர் ரம்யா. யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? ஹலோ ரம்யா, யாருக்காகம்மா கேள்வி கேட்க போகிறீங்க? எங்கள் வீட்டுக்காரங்க மேடம். அவரோட வயசு என்ன ரம்யா? 39. ம், பேசலாமா, கேள்விகளை கேட்கலாம். அவரு வண்டியில் போகும்போது கீழே விழுந்துட்டாரு மேம். சரிங்கம்மா. அது வந்து மூட்டு கட்டி போட்டிருந்தாங்க மாவு கட்டையும், கொஞ்ச நாள் கழிச்சு சரியாகலைங்க மேம். சரிங்கம்மா. ஜவு இப்போ வந்து டாக்டர் பார்த்தா ஜவு விலகல, அது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க மேம். சரிங்க, இது வந்து நம்ம நேச்சுரலாகவே நேச்சுரலாகவே குணப்படுத்திக்கலாம்மா இந்த பிரச்சனைகள். ஒரு 2 மாத காலங்கள் முழுமையாக வந்து மூலிகை மருந்து எடுக்கும்போது கூட ப்ராப்பராக ஊட்டச்சத்து உணவுகள் எல்லாம் எடுக்கும்போது சரி பண்ணிக்கலாம். இது வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் வந்து ஒன்ஸ் ஆக்சிடென்ட்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இதுக்கு நீங்கள் ப்ராப்பர் மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா திரும்ப இந்த பிரச்சனை வந்து வராமல் பாதுகாத்துக்கலாம். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா மூலிகைகளில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கிராம் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் சீரகம் எடுத்துக்கோங்க. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா தவசி மூலிகை எடுத்துக்கோங்க. இவ்வளவு மூலிகையும் நீங்க நல்லா வந்து ஒரு பாத்திரத்துல சிறு பாத்திரத்துல நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி அதை வந்து நல்லா அரைத்து சாறு எடுத்துக்கோங்க. அதை தினமும் காலையில எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வந்து அந்த லிகமெண்ட் உள்ளாடி இருக்கிற அந்த ஜவ் விலகுதல் பிரச்சனைனாலும் சரி உள் இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து சரியாகிட்டு வரும்மா. அது கூட நீங்க வந்து ப்ராப்பர் மூலிகை கண்டென்ட் எடுத்துட்டு வரும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். முடக்கத்தா மூலிகை, வாதம் அடக்கி மூலிகை, தவசி மூலிகை, இந்த மாதிரி மூலிகைகள் இன்டர்னல் எடுக்கும்போது உங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் கிடைக்கும் போது இந்த பிரச்சனைகள் வந்து நேச்சுரலாகவே நம்ம சரிப்படுத்திக்கலாம். ஆனால் நீங்க வந்து ஒன்ஸ் சேலத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதம் வரோம். ஒன்ஸ் நீங்க நேரில் வந்து பாருங்க எதனால இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மருந்து நீங்க வந்து ப்ராப்பர் 2 மருந்து எடுக்கும்போது முழுமையாக குணமடையும். நேரில் வந்து பாருங்க. தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ மேடம், குட் மார்னிங் மேடம். சொல்லுங்க சார், உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? நாகை மாவட்டம் சிறுவர் தலத்தா. என் பேர் கலைச்செல்வன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார். உங்களோட வயது என்ன? எனக்கு வயது 49. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். சொல்லுங்க. சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. ரைட் சைடு கால் முட்டி கால் வந்து தடுமாறிக்க வந்துட்டேன் மேடம். அதுல கால் ஸ்லீப் ஆயிடுச்சு. சரிங்க. அதன் பிறகு ஜிஹெச்ல வந்து மாவு கட்டு போட்டு கட்டு போட்டு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்துச்சு. சரி.
நீங்க ஒன்ஸ் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க, ஒரு எம்ஆர்ஐ. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது லிகமெண்ட் டியர் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு வந்து வீக்கங்கள் போட்டுட்டே இருக்கும், வலிகள் அதிகமா தான் இருக்கும். உங்களுக்கு என்னதான் மெடிசன் எடுத்தாலும் அதோட கண்டினியூஷன் போயிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்கு நீங்க வந்து ஒரு ஸ்கேன் எடுக்கும்போது உங்களுக்கு ப்ராப்பரா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதே நேரம் நீங்க வந்து அது என்ன ஒரு லிகமெண்ட் டியரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால வர பிரச்சனையானாலும் சரி, நம்ம மூலிகை மருந்தாலும் அதை வந்து முழுமையாக குணப்படுத்திக்கலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சித்திரத்தை மூலிகை எடுத்துக்கோங்க, ஒரு 2 துண்டு. அதை நல்லா வந்து நீங்கள் நல்ல உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரை வந்து பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கிற அந்த இன்ஜுரி எதானாலும் சரி, லிகமெண்ட் ப்ராப்ளம்னாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சரியே ஆகிட்டு வந்துட்டுருக்கும். அதே நேரம் நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதம் வரோம், ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். ஏன் எதனால் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, ஏதாவது தேய்மானம் ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்த்து அதுக்கேற்ற நீங்கள் மூலிகை மருந்து எடுக்கும்போது முழுமையாக குணமடையும். நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, நான் சங்கர்னிட்ட. எங்க இருந்து சார் கூப்பிடுறீங்க? பெங்களூர், பெங்களூர்ல இருந்து. ஓகே, இப்ப யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எங்களுக்காக தாம்மா. உங்க வயசு என்ன சார்? 41. உங்களோட கேள்விகளை கேட்கலாம் சார். நம்மளுக்கு ஒரு 3 வருஷமா மூட்டு வலி இருக்கு. சரிங்க. அது நாங்களும் இங்கிலீஷ் மெடிசன் அதிக எல்லாம் எத்தனை வரோம், எதுவுமே கம்மியாகல. இன்ஜெக்ஷன் போடுறாங்க, டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்க, எதுவும் கம்மியாகல. சரிங்க, அதெல்லாம் தான் கேட்கலாம் அப்படின்ட்டு. சரி, உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காயா? இல்லம்மா, எதுவும் இல்லை. அந்த மாதிரி எதுவும் இல்லை உங்களுக்கு? வேற எந்த சுகர் பிபி அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லை? எது சுகர் பிபி எல்லாம் எதுவும் கிடையாது. சரிங்க. உங்களுக்கு மூட்டு வலி மட்டும் தான், வேற ஒட்ட வேற எதுவும் இல்லை. சரிங்க. இந்த மூட்டு வலி உங்களுக்கு வந்து சில நேரம் ரத்த ஓட்டங்கள் கம்மியா இருந்தாலும் தேய்மானம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கலாம். உங்க வயது எத்தனையா? 41. இந்த தேய்மானத்தினாலையும் இருக்கலாம், இல்லைன்னா உடல் சோர்வுனாலையும் இந்த மாதிரி வலிகள் இருக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூலிகைகள்ல வந்து முசு முசுக்கே மூலிகையை வந்து 2 மூட்டுலையும் நல்லா அந்த இட்லி பாத்திரத்துல வச்சு நல்லா வேக வைத்துக்கோங்க. ஒரு 2 இலையை எடுத்து அது வந்து 2 மூட்டிலையும் வந்து நல்லா கெட்டி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து 20 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அதை அப்ளை பண்ணி கடுகு எண்ணெய் அதுக்கு மேல அப்ளை பண்ணிட்டு வாங்க. டெய்லி மார்னிங் செய்யுங்க. மார்னிங் உள்ள வெயிலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி இருந்தாலும் அதுல சரியாகும். ஸோ நீங்க அதை டைரக்டா வந்து அதை வச்சு நீங்க கெட்டும் போது இன்டர்னலா அது அப்சார்ப்ஷன் இருக்கிறதுனால வலிகள் வந்து சரியாகும். உடல் சோர்வுனால வரல வலி சீக்கிரமா உங்களுக்கு குணமடையும் ஒரு 2-3 நாட்கள்லயே. அதை தாண்டி உங்களுக்கு வலிகள் கண்டினியூஸா இருந்தனா பெங்களூருக்கு நாங்க ஒவ்வொரு மாதம் வர்றோம் சார். நீங்க ஒன்ஸ் நேர்ல வந்து பாருங்க, எதனால இந்த மாதிரி இருக்குது, இல்ல வேற ஏதாவது வாயு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கான்னு பார்த்து அதுக்கு ஏத்த நீங்க மூலிகை மருந்து எடுக்கும் போது ஒரு மாதம் காலங்கள்ல நீங்க முழுமையா குணமடையும். நேர்ல வந்து பாருங்க. நன்றி சார். Thank you so much for calling sir. தொடர்ச்சியா நெக்ஸ்ட் கால் கிட்டயும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, நீங்க இணைப்புல தான் இருக்கீங்க, பேசலாம். உங்க பேர் என்ன? ஹலோ, என் பேர் ஷீலா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இப்ப யாருக்காக ஷீலா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான், எனக்காக கேட்கலாமே. ஓகே, உங்க உங்க பேர், உங்க வயசு என்னமா? எனக்கு வயசு வந்து 55 வயசு ஆகுது. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். 55 வயசு ஆகுது. எனக்கு உள்ள கால் ஒரே பாதையா இருக்கு. சரிங்கம்மா. இது வரைக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தது இல்ல. சரிங்க. அது எதனாலன்னு ஒன்றும் புரியல எனக்கு. ஏன்னா எனக்கு வந்து இப்பதான் பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் பிபிக்கு வந்து ஒரு 5 வருஷமா ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். சரிங்கம்மா, சரிங்க. அது உங்களுக்கு வந்து இந்த கொலஸ்ட்ரால் லெவல்னாலையும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கலாமா? அப்படிங்களா? ஆமாம்மா, கண்டிப்பாக இருக்கலாம். அப்புறம் பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் செக் பண்ணி பார்த்துருக்கீங்களாம்மா? உடம்புல வந்து கொலஸ்ட்ரால் நீங்க நார்மல் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலில் இருக்கிற வலிகளை வந்து சரிப்படுத்திக்கலாம். இந்த கொலஸ்ட்ரால் வந்து நார்மல் பண்றதுக்கு வந்து மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா சிறு குறிஞ்சான் மூலிகை இருக்குமா, அந்த சிறு குறிஞ்சான் மூலிகையை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி
பண்ணி நல்லா மிக்சியில் அரைத்து சாறு எடுத்துக்கோங்க அம்மா. அதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து நாட்டு வெல்லம் சேர்த்து தினமும் காலையில் எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு பாதத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பாதாள மூலிகை இருக்குது, அந்த மூலிகையும் நல்லா நீங்கள் அரைத்து பேக் மாதிரி உள்ளங்காலில் நீங்கள் போட்டுட்டு வரலாம். வலிகள் குறையும். அந்த மாதிரி நமைச்சல் எரிச்சல் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு பாதங்க வர பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். சென்னையிலேருந்து தான் கூப்பிட்டுருக்கீங்க. நமது மருத்துவமனை ஸ்ரீ ஆரோக்கிய வைத்தியசாலா குரோம்பெட்டில் இருக்குது. ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா எதனால் இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக இருக்குது அதை பார்த்து அதுக்கு ஏற்ற நீங்கள் மூலிகை மருந்து எடுக்கும்போது ஒரு மாதம் காலங்களிலே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்குமா நேரில் வந்து பாருங்கள். நன்றிமா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மாரி பெரிய தேனில இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்ப யாருக்காகமா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? கால் வலி மேடம் எல்லாத்துக்கும். அப்ப இருந்து ஒரு 100 வருஷத்துக்கு முன்ன ஆட்சி அம்மாக்கு, எங்களுக்கு, எங்க பிள்ளைகளுக்கு, அடுத்து அவங்க பிள்ளைகளுக்கு, இப்படி தொடர்ந்துகிட்டே இருக்கு பாத்துக்கோங்க. கால் முட்டில இருந்து வலி. சரிங்க, கை கால்ல வலி இருக்காமா? இல்ல, கை கலங்கல, அந்த முட்டில இருந்து அந்த கால் வலி தான். அந்த கால் வலினால உளைச்சல். அதனாலயும் இருக்கலாமா. என்ன வந்து பாத்தீங்கன்னா, அந்த அல்சரேஷன் உங்களுக்கு அதிகமா இருந்தாலும், உள் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு மூட்டுக்கு வந்து வலிகள் அதிகமாக இருக்கும். இரத்த ஓட்டங்கள் எல்லாமே கம்மியாகும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற பொருள் ப்ராப்பராக உங்களுக்கு எலிமினேஷன் ஆகலைன்னா அதோட டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூட்டிகளில் போய் தான் அது வந்து படியும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ரெண்டு மூட்டுகள் வந்து வலிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது நாள்பட்டு சொல்லுங்கம்மா. இது நாள்பட்டு உங்களுக்கு குதிகால் வலி, கை கால் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா? இதுக்கு நீங்க முதுகுவலி, குறுக்கு வலியில இருந்து எல்லாம் ஃபுல்லா வலிதான். ஆமா, இது வந்து உடல் சோர்வை வந்து அதிகப்படுத்தும். தேய்மானம் இருக்குமோ இல்லையோமா, ஆனா சோர்வை வந்து அதிகப்படுத்தும். உடம்ப வந்து எப்பவுமே ஒரு வேலைகள் செய்யாமலே உடம்பு ஆக்கிரும். அதுக்கு நீங்க வந்து நல்ல மூலிகை மருந்து எடுக்கும் போது ப்ராப்பர் உங்களுக்கு ஒரு மாத காலங்களே நல்ல ரிசல்ட் கிடைக்குமா? இப்போது மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா அமுக்கரா, அதோட அமுக்கரா சூரணத்தை வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும், வாங்கிக்கோங்க. தினமும் நைட்டு வந்து ஒரு டம்ளர் பாலில் ஒரு ஸ்பூனில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை நல்லா கொதிக்க வைத்து தினமும் நைட்டு தூங்கும்போது எடுத்துகிட்டு வாங்க. உங்களுக்கு போனுக்கு ஸ்டாமினா கிடைக்கும், ரத்த ஓட்டம் கிடைக்கும். அதே நேரம் நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள்லாம் எடுத்துகிட்டு வாங்கம்மா, உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும்மா. தேனிக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதம் வர்றோம்மா. ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள், எதனால் இந்த மாதிரி மூட்டு வலிகள் கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு முழுமையாக நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் டாக்டர், அதை யாஸ்மின் பதிவு பண்ணியிருந்தோம்ல. ஓகே சொல்லுங்கம்மா, நீங்க இணைப்பில் தான் இருக்கீங்க, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. எங்க இருந்து கூப்பிடுறீங்க? கால், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறோம். ஓகே, இப்ப யாருக்காக மக்கள் தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் கேக்குறோம். எனக்கு வயசு வந்து 31. பேசலாமா? 31 வயசு ஆச்சு, ஆனா வந்து அடிக்கடி இந்த கால் பிரச்சனை ஜவுல வந்து அடிக்கடி வீக்கம் வந்துட்டே இருக்கு. சரிங்கம்மா, அதனால டாக்டர் கன்சல்ட் பண்ணோம். அப்ப பண்ணும் போது என்னன்னா எடுத்துட்டு ஒரு பிரச்சனை இல்ல உனக்கு அப்படின்னாங்க. மீண்டும் மீண்டும் அது அடிக்கடி வீங்குது, உள்ள இருந்து வீக்கம் கொடுக்குது. எதனால வீங்குதுன்னு கேட்டா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்றாங்க டாக்டர் கேக்கும் போது. ஆனா அது வீங்கும் போது நீங்க சும்மா சோர்வு எனக்கு அதிகமா வந்துட்டு இருக்கு. சரிங்கம்மா, உங்களுக்கு செரிமானம் எல்லாம் சரியா இருக்காமா? செரிமானம் எல்லாம் பிரச்சனை, செரிமானம் நல்லா இருக்கு. சரிங்கம்மா, மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காமா? மலச்சிக்கலும் இல்ல, நல்லா இருக்கு. சின்னதுல நிறைய டைம் விழுந்திருக்கேன், ஜவுல அடிபட்டு இருக்கு அப்படின்னாங்க. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாப்புல ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. பேபி ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, உடம்பு ஆரோக்கியமா இருந்துச்சு. மீண்டும் வந்து இப்ப கொஞ்ச நாளா பாக்கும்போது ரொம்ப ஒட்டி பெயின் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. சரிங்கம்மா, நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்கம்மா. பிளட்ல யூரிக் ஆசிட் லெவல் அதிகமா இருந்தாலும் கால் வீக்கங்கள் போட்டுட்டேதாமா இருக்கும். அதனாலயும் உங்களுக்கு உடல் சோர்வுகள் வலிகள் அதிகமாக இருக்கலாமா?
அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா தொட்டாச்சினிங்கியோட வேர் பகுதி எடுத்துக்கோங்க. அது நல்லா நீங்க நல்ல மண்ணை போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலு துண்டா சிறிதா கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு நல்லா கொதிக்க வைங்க. அது கால் பங்கு வர்றது வரைக்கும் கொதிக்க வைத்து அது ரெகுலராக நீங்கள் வந்து ஏர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வாங்கம்மா. உங்கள் உடம்புல இருக்கிற அந்த வெளில போகிற வீக்கங்களானாலும் சரி, வலிகளானாலும் சரி, உள்ளே வந்து உங்களுக்கு யூரிக் ஆசிடால் வர பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும்மா. அதே நேரம் உங்களது ஊருக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதம் வர்றோம் ஈரோடுக்கு. நீங்கள் ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். எதனால இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மாதிரி வீக்கம் போடுது, கால் வலி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மருந்து எடுக்கும்போது முழுமையா குணமடையும். நன்றிமா. கால் பாதத்துல எனக்கு சின்ன டவுட் டாக்டர், கால் பாதத்துல வந்து அந்த கருப்பு கருப்பா அந்த தழும்பு மாதிரி உள்ள ரத்த ஓட்ட கொஞ்சம் ஓட்டம் இல்லாத மாதிரி இருக்கு. சரிங்க, அது வந்து உங்களுக்கு வந்து உடம்புல ஏதாவது இன்ஃபெக்ஷன், உள் இன்ஃபெக்ஷன் இருந்துன்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் எல்லாம் இருக்கும்மா. ரத்த ஓட்டங்கள் கம்மியாகும் போது கால் பாதத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பாதாள மூலிகை நல்லா நீங்கள் அரைத்து பேக் மாதிரி போட்டுக்கலாம்மா. அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த கருப்பு போகிறது சரியாகும். ஆனாலும் நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் எடுக்கும்போது தான் ரத்த ஓட்டம் கிடைக்கும். அப்போது தான் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிரும். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்புல இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் இசைக்கு முத்தா, சென்னையில இருந்து கால் பண்றேன். ஓகே, இப்ப யாருக்காக சார் கிட்ட தெரிஞ்சு கூப்பிடுறீங்க? எனக்கா என்ன காண்டா மேடம். உங்களோட வயது என்ன சார்? 33. உங்களோட கேள்விகளை கேட்கலாம். டாக்டர் முத்துலட்சுமி இணைப்புல தான் இருக்காங்க. ஓகே, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு வந்து ஒரு 3 வருஷமா பாத்தீங்கன்னா இடுப்பு வலி, கழுத்து வலி, அதான் எல்லா ஜாயின்ஸுமே வலிக்குது, சத்தம் கேக்குது, கடக்கடங்கு சத்தம் கேக்குது, முடக்கு சரிங்க, விரலாம் மடக்க முடியாது, சத்தம் கேக்குது, விரலே எல்லாமே சத்தம் கேக்குது. சரிங்க, எல்லா ஜாயின்ஸுமே அந்த மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்கு. சரிங்க, பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாத்திருக்கீங்களா? ஆர் ஏ ஃபேக்டர்ஸ். ஆ, பாத்துருக்கேன். ஆர் ஏ ஃபேக்டர்ஸ் எவ்வளவு இருக்குமா? வாய்ப்புகள் இருக்கு, யூரிக் ஆசிட்னாலையும் இருக்கலாம். ஆனாலும் நீங்க ஒரு எப்போ லாஸ்ட் டைம் எப்போ பிளட் செக் பண்ணீங்க? 6 மந்த் 1 இயர். ஓகே, இப்போ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முடக்கு வாதத்தோட அறிகுறிகளாகவும் இருக்கலாம். ஒன்ஸ் செக் பண்ணும் போது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும். அதே நேரம் நீங்கள் யூரிக் ஆசிடில் வந்து அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு கை கால் வலி, குதிகால் வலி அதிகமாக தான் இருக்கும். இதுக்கு வந்து ப்ராப்பர் எலிமினேஷன் இல்லாததுனால தான் மூல காரணம். அதை நீங்கள் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வலியை வந்து நார்மலாக நம்ம வந்து குணப்படுத்திக்கலாம். யூரிக் ஆசிட் வந்து கம்மி பண்ணணும்னா நீங்கள் வந்து தொட்டாச்சினிக்கு மூலிகையும் அதோட வேர் பகுதியும் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி தான் அதோட வேர் பகுதியை நல்லா வாஷ் பண்ணி சிறு சிறு துண்டாக கட் பண்ணி நீங்க அதை நல்லா கொதிக்க வைத்து நாட்டு வெல்லம் சேர்த்து 7 மார்னிங் எடுத்துட்டு வாங்க. அதே மாதிரி அதோட மூலிகையும் நல்லா நீங்க வந்து வேப்ப எண்ணெயில நல்லா வதக்கி அதை ஒத்தளம் கொடுங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் உங்களுக்கு வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படையும். ஏன்னா எதனால இந்த மாதிரி வலிகள் இருக்குன்னா ப்ராப்பரா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஒரு 15 நாட்கள்ல நல்ல வலிகள் சரியாகும். நீங்க சென்னையில இருந்தா கூப்பிட்டுருக்கீங்க. நமது மருத்துவமனை ஸ்ரீ ஆரோக்கிய வைத்தியசாலை குரோம்பட்ல இருக்குது. ஒன்ஸ் நீங்க நேரில் வந்து பாருங்க. ஏன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ரொமாய்டட் ஆர்த்ரைட்டிஸ் சிம்டம்ஸ் இருக்குது, அது எதனால இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற நீங்க மருந்து எடுக்கும்போது முழுமையாக குணமடையும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சியாக அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம். ஹலோ, நான் திருச்சியிலிருந்து கலைவெளி பேசுறேன் மேடம். ஓகே கலைவெளி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னம்மா? என்னோட வயசு 39. உங்களோட கேள்விகளை கேட்கலாமா? டாக்டர் முத்துலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு ஒரு 2 மாசமா குதிகால் வலி ஜாஸ்தியா இருக்கு மேடம். கொஞ்ச தூரம் நடக்கவும் முடியல. வாக்கிங் ட்ரை பண்ணோம்னா வாக்கிங் போயிட்டு வந்தோம்னா குதிகால் ரொம்ப வலி இருக்கு. சரிங்க. தண்ணி தூக்கினாலும் குதிகால் வலி இருக்கு. அதே மாதிரி கொழுத்து போடுற அச்சு வந்து ப்ளூ கலரா இருக்கு மேடம். சரிங்கம்மா. இது உடம்புல வந்து உங்களுக்கு வந்து ஹெச்பி லெவல் செக் பண்ணி பாத்துருக்கீங்களாம்மா? உடம்புல ரத்தத்தோட அளவுகள் கம்மியாகும் போது உடல் சோர்வுகள் மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் ஆகிறது வந்து உங்களுடைய குதிகால் தான்மா. அதனாலதான் உங்களுக்கு வந்து வலிகள் அதிகமா இருக்கும். அது நாள் பட்டு உங்களுக்கு வந்து அது வந்து நர்வ் ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு அஃபெக்டட் ஆயிருமா. நீங்க அதனால நீங்க வந்து ப்ராப்பரா ஒரு மாத கால மூலிகை மருந்து எடுக்கும் போது முழுமையா குணமெடுத்துக்கலாம். மூலிகையில வந்து பாத்தீங்கன்னா வேலிப்பருத்தி மூலிகை கிடைக்குமா? அது எல்லாம் நாட்டு மருந்து கடையிலும் கிடைக்கும்.
வயலங்கரை பகுதிகளிலையும் கிடைக்கும். அந்த மூலிகையை வந்து நீங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி நீங்கள் நல்லா வந்து நிழலை உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் காலையில் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா கொதிக்க வைத்து நாட்டு வெல்லம் சேர்த்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உடம்பில் இருக்கிற டாக்ஸின்ஸ் வெளில வரும்போது உங்களுக்கு ப்ராப்பர் ரிசல்ட் கிடைக்குமா. இது ஒரு 15 நாள் ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு குதிகால் வலியெல்லாம் குணமடைஞ்சிடும். ஆனாலும் நீங்கள் ப்ராப்பராக உங்க வந்து நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள்லாம் எடுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து உடல் இருக்கிற வலிகள் அந்த குதிகால் வலிகள் எல்லாமே சரியாயிடும். அதனால நீங்கள் உள் மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல இது கிடைக்கும், ரிசல்ட் கிடைக்குமா ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்க. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். சார், நீங்கள் டிவி வால்யூம் அதிகமாக வச்சு பேசிட்டு இருக்கீங்க சார். டிவி பார்த்து பேசாதீங்க, ஃபோனில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பேசலாம். ஓகே, அடுத்த முறை நீங்க கால் பண்ணும்போது டிவி வால்யூம் இல்லாம பேசுங்க சார். தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டயும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? அம்மா, என் பேர் சுகுமார்மா, நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். என் வைஃப் பேரு வரலட்சுமி, 51 வயசு ஆகுது. ஓகே, கேள்விகளை கேட்கலாம் சார், சொல்லுங்கம்மா. அவங்களுக்கு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்ஸ்மா, குழந்தை பிறந்து 25 வருஷம் ஆச்சு. சரிங்க, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்ஸ் இது இருக்கறனால அவங்களுக்கு வந்து யூட்ரஸ் எடுத்தாச்சு, ரெண்டு காதலையும் ஆபரேஷன் பண்ணியாச்சு. சைடு எஃபெக்ட் என்ன ஆகுதுன்னு புரியல. இங்கிலீஷ் மெடிசன் எடுத்தாச்சுமா, ஆனா வந்து எந்த ட்ரீட்மெண்ட்லயும் இதாகல. உள் வீக்கம் அதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து கால்சியம் சாரத்தை ஓட்டம் கிடைக்கும் போது, நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் கிடைக்கும் போது, அது நேச்சுரல் மூலிகையாலே நம்ம வந்து முழுமையா குணப்படுத்திக்கலாம். இது நீங்க வந்து பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. ஏன்னா உடம்புல வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளா வந்து அதோட சிம்டம்ஸ் இருக்குன்னா, அதை நம்ம வந்து சீக்கிரம் நம்ம அவங்கள வந்து குணப்படுத்திக்கிட்டோம்னா அதுல இந்த டயர்ட்னஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பிற்காலத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு லைஃப் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நடக்கிறதுக்கானாலும் சரி, ஏதாவது ஒரு வேலை பார்க்குறதுக்கும். இப்போ அவங்களுடைய பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஊருக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதம் வரோம், நீங்கள் ஒன்ஸ் நேரில் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் வந்து இது பயப்பட வேண்டிய தேவையில்லை. முழுமையாக ஒரு 2 மாத காலம் நீங்கள் வந்து இந்த முடக்குவாதத்துக்கு ப்ராப்பர் மெடிசின் எடுக்கும்போது உங்களுக்கு முழுமையாக தீர்வு கிடைக்கும். இப்போது நீங்கள் வந்து மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா, வேலிப்பருத்தி மூலிகை ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க, முருங்கை மூலிகை வந்து ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே சேர்த்து நல்லா நிழலை உலர்த்தி பவுடர் பண்ணி வைத்துட்டு அதை நீங்கள் வந்து எங்கே உங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்குதோ அதில் நீங்கள் கடுகெண்ணெயில் மிக்ஸ் பண்ணி இதை அப்ளை பண்ணிட்டு வாங்க. தினமும் காலையில் ஒரு 1 ஹவர் அது சன்லைட் படும்போது உங்களுக்கு நல்ல அப்சார்ப்ஷன் கிடைக்கும். 1 ஹவருக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி சுடுதண்ணியில் ஒத்தளம் கொடுங்க, உங்களுக்கு வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். ஆனாலும் உள் மருந்து சாப்பிடும் போது தான் இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸோட சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்ல குறைஞ்சி நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நேரில் வந்து பாருங்க. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஓகே, உங்க வயசு என்னம்மா, எங்கேருந்து கூப்பிடுறீங்க? எந்த பகுதியில ஜவ் விலகுதல் இருக்குமா? கால்ல மூட்டிலாமா? சரிங்கம்மா, இது எத்தனை வருஷமா உங்களுக்கு இருக்குது? இல்ல, இப்பதான் கொஞ்ச நாள் ஆட்டுங்க. சரிங்க, இதுக்கு மருந்து ஏதாவது எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? மருந்துகள் எடுக்கும் போதுதான் கிடைக்குமா, அதை அப்படியே விட்டுறாதீங்க. அது நாள் பட்டு உங்களுக்கு வந்து உள் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா வெளியில வந்து புண்கள் வர்றதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குமா. நீங்க ஒன்ஸ் உங்க ஊருக்கு வந்து நாங்க ஒவ்வொரு மாதம் வரும்போது ஒன்ஸ் நேர்ல வந்து நீங்க கொண்டு காட்டுங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நாள் பட்டு அவங்களுக்கு ஆயிடுச்சுன்னா அது வந்து ரொம்ப இன்ஃபிளமேஷன் ஆயிரும், அது வந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ ஒன்ஸ் நீங்க நேர்ல கூட்டிட்டு வந்து காட்டுங்க. இப்போது வந்து பாத்தீங்கன்னா
மூலிகையில் சீட்டா மூட்டின் மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வந்து நல்லா நீங்கள் வாஷ் பண்ணிக்கிட்டு ஒரு காய்ப்பெடி அளவு எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணிக்கு வந்து நல்லா கொதிக்க வைத்து அதோட நாட்டு வெல்லம் சேர்த்து நல்லா ஃபில்டர் பண்ணி தினமும் காலையில் எடுத்துகிட்டு வாங்க. பிஃபோர் ஃபுட் எடுத்துகிட்டு வாங்க. நைட்டு தூங்கும்போதும் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு வாங்க. உங்கள் உடம்பில் இருக்கிற சோர்வுனாலும் இருக்கிற வலிகள் சரியாகும். இந்த ஜவ் விலகத்தில் இருக்கிற பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து அது சரியாகி உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்கும். ரெண்டு மூட்டுக்கு சப்போர்ட் வந்து நேச்சுரலாகவே உங்களுக்கு இந்த மூலிகை சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரை இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க, உங்க பேரு என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? அரியலூர்ல இருந்து, அரியலூர் மாவட்டம் மேடம். ஓகே சார், உங்க பேர் என்ன? அன்பரசன் மேடம். இப்ப யாருக்காக அன்பரசன் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க மனைவி மேம், அன்னக்குடி. அவங்க வயசு என்ன? அவங்களுக்கு 35 மேடம். உங்களோட கேள்வியை கேட்கலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. பேசலாம் சார், உங்களோட கேள்வி என்ன? அவங்க இப்ப கொள்ளைக்கு போனதுன்னா அந்த கை கண்ணா வீங்கிடுங்க டாக்டர். தொடர்ச்சியா பேசலாம் சார். அவங்க டாக்டர்கிட்ட காமிச்சது மாதிரி சத்து இல்லை அப்படின்னு இது பண்ணாங்க. அந்த சத்து மாத்திரை டானிக்கு தான் கொடுத்தாங்க. திருப்பி சாப்பிட்ட ஒரு பாடு கொஞ்ச நாள் நல்லா இருந்து திருப்பியும் கை காலெல்லாம் அது மாதிரி வீங்கி போன நடந்து போனாங்க. நீங்க வந்து அதுக்கு வந்து ப்ராப்பரா வந்து மூலிகை மருந்து எடுக்கும்போது குணப்படுத்திக்கலாம். அது வந்து கண்டினியூஸா உங்களுக்கு இருந்துட்டே இருக்குதா? ஊட்டச்சத்துக்கள் கம்மியா இருக்கிறதுனால வீக்கங்கள் எல்லாம் போடுது. ஏன்னா அயன் டெஃபிஷியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி இருக்கும், உடல் சோர்வுகள் எல்லாம் இருக்கும். நீங்க ஒன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில ஸ்ரீ ஆரோக்கிய வைத்தியசாலை இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் நேரில் கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் எதனால இந்த மாதிரி இருக்கீங்கன்னு பார்த்து அதுக்கேற்ற மூலிகை மருந்து எடுக்கும்போது முழுமையாக குணம் அடைஞ்சிரும். இப்போது மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா சிறு நித்திய கல்யாணின்னு மூலிகை இருக்குது. அந்த மூலிகையை வந்து ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு பிடி அளவு எடுத்து நல்லா அரைத்து சாறு எடுத்து அதை வந்து தேங்காய் பால் சேர்த்து தேன் சேர்த்து அதை வந்து எடுத்துகிட்டு வாங்க ஏர்லி மார்னிங்கு. உங்களுக்கு உள்ளே ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து செரிமான பிரச்சனைகளும் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வாயு தொந்தரவுனாலையும் இந்த மாதிரி இருக்கலாம். நீங்கள் ஒன்ஸ் நேரில் கூட்டிகிட்டு வாங்க. எதனால் இருக்குன்னு பார்த்து முழுமையாக மூலிகை மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ மேடம். வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்க? வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன, எங்கிருந்து கூப்பிடுறீங்க? மேடம் என் பேர் கமலாக்கண்ணனுங்க, நாலாட்டின் புதூர்ல இருந்து கூப்பிடுறேன். ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என்னோட மிஸ்ஸஸ்க்கு வந்து மூட்டு வலி இருக்கு மேடம், அத்தியாவசியமா கேட்கறாங்க. ஓகே, அவங்க வயசு என்ன சார்? அவங்க வயசு 32 மேடம். பேசலாம் சார், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்க. மேடம் மிஸ்ஸஸ்க்கு வந்து மூட்டு வலி பயங்கரமா இருக்கு மேடம், என்ன இஷ்யூன்னு தெரியல. அது ஆயில் எதுவும் போட்டுதான் பாக்குறோம், பட் எதுவும் இதாக மாதிரி இல்லை. சரிங்க, இது உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறமும் இந்த மாதிரி இருக்குதா? இல்ல, அவங்க ஆக்சுவலா டெலிவரிக்கு அப்புறம் தான் மேடம் அந்த மாதிரி இருக்குது. ஓ சரிங்க, ஏன்னா உங்களுக்கு உடல் சோர்வுனால இந்த மாதிரி இருக்கலாம். தேய்மானம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. உடல் சோர்வுனால வந்து கை கால் மூட்டு வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா மூட்டுல தான் வர ஆரம்பிக்கும் கால். அவங்களுக்கு செரிமான பிரச்சனை எல்லாம் கரெக்டா இருக்கா? சொல்லுங்க, செரிமானம் நல்லா இருக்குங்களா? சரிங்க, ஏதாவது செரிமான சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து உள் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்தாலும் மூட்டில் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து மூட்டில் அவங்களுக்கு வந்து அந்த மூமெண்ட் ஏதாவது பண்ணும்போது வலிகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு படிக்கட்டு ஏறும்போது வலிகள் அதிகமாக இருக்கும். கொஞ்ச நேரம் வாக்கிங் பண்ணும்போது நல்லா மூச்சு வாங்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உள் உறுப்புகள் செயல்பாடுகள் கம்மியாக இருக்கும்போது வர பிரச்சனைகள் தான். இது உடல் சோர்வுனாலையும் இருக்கலாம். இது நம்ம வந்து மூலிகை மருந்தால் குணப்படுத்திக்கலாம். மூலிகை மருந்தில் வந்து பார்த்திங்கன்னா அசோக மர பட்டை எடுத்துக்கோங்க. அதோட பட்டை வந்து நாட்டு மருந்து கடையில் அதோட பவுட்ரு கிடைக்கும். அந்த பவுட்ரும் அமுக்ராவோட பவுட்ரும் கிடைக்கும். ரெண்டும் மிக்ஸ் பண்ணி அதோட மேல் எங்கள் மூட்டில் எங்கே வலிகள் அதிகமாக இருக்குதோ அதில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். சுடு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வலிகள் குணமடையும். ஒரு 41 நாளில் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுட்டு வரலாம். இதே நேரம் உங்களுக்கு வந்து இந்த மருந்து எடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கண்டினியூஸாக உங்களுக்கு வலிகள் அந்த மாதிரி இருக்குது, திரும்பவும் உடல் சோர்வாக இருக்குதுன்னா நீங்கள் நால்டன் புதரில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க. கோயில்பட்டிக்கு நாங்கள் ஒவ்வொரு மாதம் வரோம். நீங்கள் ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள்.
எதனால இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற அவங்க மூலிகை மருந்து எடுக்கும் போது ஒரு மாதம் காலங்களிலே முழுமையான தீர்வு கிடைக்கும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். எனக்கு கை கால வலிங்க, விரல் மடக்க முடியல, பிளட் டெஸ்ட் எடுக்கங்காட்டி மூட்டு வாதம்னு சொன்னாங்க. சரிம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? தேவிங்க, ஈரோடு. உங்க வயசு என்னம்மா? வயசு 45. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, சொல்லுங்கம்மா. மேல அதிகமா இருந்தாலே உங்க உடம்புல வந்து உள் இன்ஃபெக்ஷன் வரதுனாலதான் உங்களுக்கு கை கால் வலிகள் அதிகமா இருக்குது, உள் வீக்கங்கள்னால. இது வந்து உங்களுக்கு பேசிக்கா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்காமா? உங்களுக்கு சிறு வயதுலயே சளி அதிகமா பிடிக்குமா? நோய் எதிர்ப்பு சக்தியால வர பிரச்சனை, ஒரு இம்யூன் ப்ராப்ளம் மாதிரி. சோ இதனாலதான் உங்களுக்கு வந்து கை கால் வலி எல்லாம் உங்களுக்கு கண்டினியூஸா இருக்குது. பேசிக்கா உங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம வந்து மூலிகை மருந்தால நம்ம அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம்னா உங்க பிளட்ல இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாமே வெளில வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே உங்க பாடியில் இருக்கிற பெயின் வந்து ரிலீவ் ஆக ஆரம்பிங்கம்மா. இதுக்கு நீங்க மூலிகை மருந்தை தொடர்ந்து ஒரு 2 மாத காலங்கள் எடுத்தா போதும். இப்போது வந்து பாத்தீங்கன்னா மூலிகை மருந்துல முடக்கத்தா மூலிகை வந்து ரெகுலராக எடுத்துட்டு வாங்க உணவு முறையில். அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வாத நாராயண மூலிகை நல்லா நீங்க வந்து அதோட ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி எங்க வலிகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்துல ஒத்தளம் கொடுத்துட்டு வாங்க. அந்த வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடையும். இதே நேரம் நீங்க உள் மருந்து எடுக்கும் போது தான் உங்களுக்கு ப்ராப்பரா ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஒன்ஸ் உங்க ஊருக்கு வரும்போது நேரில் வந்து பாருங்கம்மா, முழுமையா உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். தொடர்ச்சியா பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் லட்சுமி. கால் முட்டில பின்பக்கம் வலி அதிகமா இருக்கு. சரிங்க, இது எத்தனை நாட்களா இருக்குமா? அது இப்போ ஒரு 5-6 மாசமாவே இருக்கு அந்த மாதிரி. சரிங்க, உங்களுக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்காமா? வெயிட் வந்து நான் 95 கிலோ இருக்கிறேன். சரிங்கம்மா. பீரியட்ஸ் வந்து சரியா சூப்பரா வரல. போய் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல ஃபைப்ராய்டு கட்டி வந்து 21x20 mm இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரிங்க. அது போக நீர் கட்டி வேற இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கல அதுக்கு. சரிங்கம்மா. சரிங்கம்மா, இது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து பேசிக்கா நீங்க சரி பண்ண வேண்டிய விஷயம் வந்து உடல் பருமனை வந்து குறைக்கும் போதுதான் இந்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு சரியாகுமா. ஏன்னா உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது. சென்னப்பையில நீர்க்கட்டி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா உள் அது இன்ஃபெக்ஷன் வந்து அதிகமாயிரும். ஸோ அது நாள்பட்டு உங்களுக்கு ஓகேம்மா, இது ரொம்ப உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் அதிகமா இருக்குது. இது நாள்பட்டு உங்களுக்கு வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நார்மலா உங்களுக்கு வந்து வலிகள் எல்லாம் தாங்க முடியாது. இதுக்கு நீங்க எங்க இருந்துமா போன் பண்ணிருக்கீங்க? மதுரையில இருந்து. நாங்க ஒவ்வொரு மாதம் உங்க ஊருக்கு வர்றோமா மதுரைக்கு 16ஆம் தேதி. ஒன்ஸ் நீங்க நேர்ல வந்து பாருங்க, எதனால இந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸா இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எதனால வருதுன்னு பார்த்து அதுக்கேத்த மூலிகை மருந்து எடுக்கும் போது சரி பண்ணிக்கலாம். இப்ப சின்னப்பையில வந்து நீர்க்கட்டி இருக்கிறதுக்கு வந்து டெய்லி காலையில வெறும் வயித்துல வந்து பாத்தீங்கன்னா சோத்து கத்தால எடுத்துட்டு வாங்கம்மா. ஒரு நல்ல 7 முறை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெறும் வயித்துல எடுக்கும் போது நல்லா தண்ணி எடுத்துக்கோங்க. இன்டர்னலா அது வந்து உங்களுக்கு டைஜஷன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு சின்னப்பையில இருக்கிற நீர்க்கட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி ஆயிரும், இன்ஃபெக்ஷனும் சரியாயிரும். அதே நேரம் உங்களுக்கு உடல் பருமனை நீங்க கம்மி பண்ணும் போதுதான் உங்களுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு கோஆர்டினேட்டா இருக்குது. உடல் பருமன், கை கால் வலி, இந்த யூட்ரஸ்ல இருக்கிற ப்ராப்ளம், இதை நீங்க வந்து ப்ராப்பரா வந்து ஒரு 3 மாதம் காலம் மூலிகை மருந்து எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்குமா? ஒன்ஸ் நேர்ல வந்து பாருங்க. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ச்சி அடுத்த அழைப்பாளர்கிட்டையும் பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்னம்மா, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் கவிதா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க கவிதா? நாமக்கல்ல இருந்து பேசுறேன் மேடம். இப்ப யாருக்காக கவிதா கிட்ட தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? எங்க வயசு 30. உங்களோட கேள்வியை கேட்கலாமா?
சொல்லுங்கம்மா. மேடம் எனக்கு வந்து இப்ப ஒரு ஒன் மந்த் ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு மேல இப்ப பேக் பெயின் அதிகமா இருக்கு மேடம். சரிங்க. இப்ப டெலிவரி ஆகி இப்ப ஒரு 2.5 வருஷம் ஆகுது. சரிங்க. அதுக்கு முன்னாடி ஒரு டைம் வரும், அதுக்கப்புறம் ஏதாவது டிப்ஸ் இறக்குனா கொஞ்சம் சரியாயிரும். சரிங்கம்மா. ஆனா இப்ப வந்து பேபி பிறந்ததுக்கு அப்புறம் இப்ப ஒரு 9 மாசம் இப்ப 6-7 மாசமா ரொம்ப பேக் பெயின் வந்து ரொம்ப இதா இருக்கு மேடம். நடக்க முடியல, நடந்தா ரொம்ப டயர்டாயிருது, வேலை செஞ்சா டயர்டாயிருது. சிசேரியனாம்மா நார்மல் டெலிவரி அம்மா? சிசேரியன் தான் மேடம். சரிங்கம்மா. இதனாலதாம்மா உங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கும், ஏன்னா முன்னாடியிலேருந்து உங்களுக்கு பேக் பெயின் இருந்திருக்கு, திரும்பவும் இன்ஜெக்ஷன் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு வந்து பேக் மசில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து சோர்வான வலிகள் தான். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நேரில் வந்து பாருங்கள், ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா L4 L5 ஏதாவது ஜவ் விலகுதல் இருக்குதான்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மூலிகை மருந்தெடுக்கும் போது ஒரு மாதம் காலங்களில் முழுமையாக குணப்படுத்திக்கலாம். ஏன்னா இது வந்து உடல் சோர்வுனாலையும் இந்த மாதிரி வலிகள் இருக்கலாம், உள் இன்ஃபெக்ஷனாலையும் இந்த மாதிரி வலிகள் இருக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போது மூலிகையில் வந்து பார்த்தீங்கன்னா அமுக்ராவோடைய மூலிகை எடுத்துக்கோங்க, அதோட பட்டையோட பவுடர் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ரெண்டுமே நீங்கள் வந்து இன்டர்னலாக எடுத்துகிட்டு வரலாம். அதோட பவுடர் வந்து ஏர்லி மார்னிங் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் எல்லாமே சரியாயிடும். 1 ஸ்பூன் பவுடர். அதோட இலைகள் கிடைக்கும் போது நீங்கள் அதை நல்லா நீங்கள் வந்து விளக்கெண்ணெயில் நல்லா வதக்கி வந்து நல்லா நீங்கள் ஒத்தளம் கொடுக்கலாம். ஒத்தளம் கொடுக்கும்போது உங்களுக்கு வலிகள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இதே நேரம் நல்லா ப்ராப்பராக ஊட்டச்சத்து உணவுகள் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, கால்சியம் சத்துக்கள் எல்லாமே. அப்போ தான் உங்கள் உடம்பில் சோர்வுனால வர பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிடும். ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள். ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. இப்போ மூட்டு வலிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வந்து முதியவர்களுக்கு மூட்டு வலி வருது வேறு விஷயம், சின்ன பிள்ளைங்களுக்கு கூட இப்போ மூட்டு வலி வருது. ஸோ மூட்டு வலி வந்தால் ஒரு சில டாக்டர்ஸ் வாக்கிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வாக்கிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அது எந்த கேட்டகரியில் நம்ம பண்ணலாம்? இப்போ பார்த்தோம்னா மூட்டு வலிகள் வர முன்னாடி நம்ம மூட்டை வந்து ஸ்டாமினா வைக்கிறதுக்கு வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணலாம். அதை தாண்டி ஒன்ஸ் மூட்டு வலி வந்துடுச்சுன்னா நம்ம வந்து வாக்கிங் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மூட்டை ஃபஸ்ட்டு அவங்க வந்து ரெடி பண்ணிக்கிட்டு அந்த வலிகளெல்லாம் கம்மியானதுக்கப்புறம் திரும்ப அவங்க வாக்கிங் போடலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா சிறு குழந்தைங்களில் ஒரு 10 வயசு பையனுக்கு வந்து ஒரு மூட்டு வலி வருதுன்னா ஒன்ஸ் அவங்க வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு லிகமெண்ட் இன்ஜுரியாகவோ ஒரு டியராகவோ இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். அது தேய்மானமாகவோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை, உள் வீக்கங்களாலேயோ சோர்வுனால வர பிரச்சனைகள் தான். அது வந்து நம்ம நாள்பட்டு ஒரு 6 மாதம் காலங்களில் நம்ம அதை வந்து சரிப்படுத்திக்கலாம். அது தேய்மானம் கண்டிப்பாக இருக்காது. அது நாள்பட்டு அவங்களுக்கு ஒரு 6 மாத காலத்துக்கு அப்புறம் ப்ராப்பராக அவங்களுக்கு நல்ல ஒரு சப்ளிமெண்டேஷன் மூலிகையில் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாக்கிங் எக்ஸசைஸ் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் மூமெண்ட் எந்த மாதிரி பண்ணணும் அதில் அவங்களுக்கு வலிகள் இல்லைன்னா அடுத்த ஸ்டேஜ் ஒரு வாக்கிங், அதுக்கு அடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் ரன்னிங் எப்படி அவங்க பண்ணுறாங்க அதுலேயும் அவங்களுக்கு வலிகள் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஏற்றிட்டு போகலாம். ஸோ சிறு வயதில் வர பிரச்சனைகள் தேய்மானங்கள்னால வர பிரச்சனைகள் கிடையாது, உள் வீக்கங்கள்னால வர வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா முடக்குவாதம் சிறு குழந்தைங்கள்லேருந்தே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா தாத்தாக்கு இருந்தால் அவங்க வாரிசுகளுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா வந்து அது வந்து நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறதுனால பேசிக்காக நம்மளுடைய உள் உறுப்புகள் எல்லாமே பாதித்து உடல் சோர்வு அதிகப்படுத்தும் போது வலிகள் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஓகே, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அடைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்னம்மா, எங்கேருந்து கூப்பிட்றீங்க? என் பேர் சரிதா. எங்கேருந்துமா கூப்பிட்றீங்க? நாகப்பட்டினத்துலேருந்து. இப்போ யாருக்காகம்மா கெடுத்து அடிச்சு கூப்பிட்றீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்னமா? 34. உங்களோட கேள்விகளை கேக்கலாம். 44 மேடம். ஓகே, உங்க கேள்வியை கேக்கலாமா? கால் மேடம், கால் முட்டிக்கு கீழே. சொல்லுங்கம்மா. முட்டிக்கு கீழே ஒரே வலி தாங்க முடியல, இந்த பாதத்தை வேற அதிகம் வலிக்குது, எரியுது. சரிங்கம்மா. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்காமா? ரொம்ப நைட்ல ரொம்ப வலிக்குது. சரிங்க. சுகர் பிரச்சனை ஏதாவது இருக்கா? சுகர் இப்போ எதுவுமே இல்லை மேடம். எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் எல்லாம் கரெக்டாக வருதாம்மா? ஆ, வருது மேடம். சரிங்கம்மா, சரிங்க. இது வந்து இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்கு, இந்த மாதிரி இருக்குன்னா உடம்புல வந்து ரத்த ஓட்டங்கள் வந்து கம்மி. மாதம் வரும்போது ரொம்ப அதிகமாக வரும். என்னம்மா? மாத விளக்கு வரும்போது எனக்கு ரொம்ப அதிகமாக படம் மேடம். சரிங்கம்மா. இது ஏன் வருதுன்னா உங்களுக்கு வந்து உணவுல வந்து நீங்கள் ப்ராப்பராக ஊட்டச்சத்து உணவுகள் இல்லாததுனால காரணங்கள்னால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. அயன் டெஃபிஷியன்சி இருக்கலாம், கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கலாம். ப்ராப்பர் நீங்கள் வந்து உணவுல வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூலிகைகள்லாம் நீங்கள் உணவில் சேர்த்துக்கும் போது இது வந்து நார்மலாகவே நம்ம இதை வந்து 1 மாதம் காலங்களே குணப்படுத்திக்கலாம். இப்போது உங்களுக்கு வந்து கால் எரிச்சல், கால் ரொம்ப வலிகள் அதிகமாக உங்களுக்கு இருக்குதுன்னா
பாவட்டை மூலிகையோட வேர் பகுதி எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை அந்த வேரை நல்லா பவுட்ராக நீங்கள் நல்லா உலர்த்தி பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பவுட்ரை வந்து நீங்கள் உள்ளங்கால் பகுதிகள் எங்கெல்லாம் உங்களுக்கு வலிகள் அதிகமாக இருக்கோ அங்கே நீங்கள் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டு வரலாம். அதே நேரம் நீங்கள் வந்து நல்ல ப்ராப்பர் மூலிகைகள் இன்றனால் எடுக்கும்போது தான் வலிகள் உங்களுக்கு முழுமையாக குணமடையும். நீங்கள் வந்து உங்கள் ஊருக்கு ஒவ்வொரு மாதம் நாங்கள் வருவோம், நீங்கள் ஒன்ஸ் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஒன்ஸ் நேரில் வந்து பாருங்கள் எதனால் இந்த மாதிரி இருக்குது, இல்லை வாயு ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லை பித்தத்தோட லெவல் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் இந்த மாதிரி தாக்கங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒன்ஸ் நீங்கள் நேரில் வந்து பாருங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் இந்த ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு துறையை சார்ந்த மருத்துவர்களும் சந்திக்கிறான். இதில் சுற்றி காட்டிலையும் பயப்படுவோம்.